வணக்கம், நான் சரவணவேல். நீங்க பாத்துக்கிறது வீட்டு தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம 5 சிம்பிளான குரோம்ல இருக்க ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம வீட்டு தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முதல்ல நம்ம பார்க்க போகிற ட்ரிக் தான் டேபை சேஞ்ச் பண்ணுறது. ஒவ்வொரு வாட்டி டேப் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம அந்த பட்டனை கிளிக் பண்ணி இதுக்கப்புறம் தான் மாற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு புது ஃபீச்சர் இருக்குது. அந்த அட்ரஸ் இதை கிளிக் பண்ணி இப்படி ஸ்வைப் பண்ணோம்னா நம்மளுக்கு டேப் ஸ்விட்ச் ஆகும். சூப்பராக இருக்கில்ல. வாங்க நெக்ஸ்ட் ட்ரிக்கை பார்க்கலாம். அடுத்த ட்ரிக் என்னென்னா, நம்ம ஒரு ஆர்டிக்கலை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு நெட் இல்லாதப்போ அதை இது பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். மேலே இருக்க த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தோம்னா டவுன்லோட் ஆகிரும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நெட் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஓப்பன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு புதுசாக ஒரு சைட் மாதிரி ஓப்பன் ஆகும். நெட் ஆஃப் பண்ணிட்டேன். இதை ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள், ஆஃப்லைன் காட்டுது. மேலே எனக்கு நோ இன்டர்நெட் கனெக்ஷன் வேறு காட்டுது பாருங்கள். சூப்பராக இருக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் ட்ரிக்கை பார்க்கலாம். லைட் மோடை எப்போயுமே ஆன் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு நான் இப்போ செய்கிற ப்ராசஸை பாருங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு லைட் மோடுக்குள்ளே போயிட்டு ஆன் பண்ணிடுங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்வேஸ் லைட் மோட் ஆன் ஆகிருக்கும். நீங்கள் ஒரு வெப்பேஜ் படித்து பார்த்துக்கிருக்கும் போது உங்களுக்கு ஒரு வேர்டுக்கு மீனிங் தெரில. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டாரண்ட்டுன்ற வேர்டு எடுத்துக்குவோம். அந்த வேர்டை வந்து நம்ம அழுத்தி பிடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து கீழே ஜீனு போட்டு டாரண்ட்டுன்னு காமிக்கும். அந்த டேபை ஸ்வைப் பண்ணோம்னா அதில் டாரண்ட்டுக்கான டிரான்ஸ்லேஷனும் டாரண்ட்டு சம்மந்தப்பட்ட மற்ற எல்லா வெப்சைட்டும் காமிக்கும். வாங்க நெக்ஸ்ட் ட்ரிக்கை பார்க்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா ஒரு வெப்சைட்டை ஜூம் பண்ண முடியல உங்களால். ஸோ அதை வந்து நம்ம ஜூம் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செட்டிங்ஸில் போய் ஒன்று மாற்ற போகிறோம். த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா அக்சஸ்பிலிட்டிக்குள்ளே போயிட்டு ஃபோர்ஸ் எனபிள் ஜூம் அப்படின்றத செக் பாக்ஸை டிக் பண்ணிடுங்க. இப்போ பேக் வந்தீங்கன்னா உங்களால் சூப்பராக ஜூம் பண்ண முடியுது பார்த்தீங்களா, செமையாக இருக்குல்ல. இவ்வளோ நேரமாக இந்த வீடியோ உட்காந்து பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.